இன்னைக்கு போதி போன்சாய் நர்சரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலே முதல்ல என்ன ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் பிளான்ட்டு. ஆக்சிஜன் இருக்கலே பிளான்ட்லேயே நம்பர் ஒன் எது ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் தாங்க. இப்போ இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் என்ன நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படி டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு சாம்பிள் இது பாருங்கள் நல்லா ஷார்ட் வெரைட்டி, ஆனால் இதோட கலர் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் இருக்கிறது. இதை பாருங்கள் அதே வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட் தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும் இருக்கிறது. கொஞ்சம் இதோட சைஸ் என்ன அப்படின்னா நல்லா ஹைட்டாக நல்லா வளரக்கூடியது. இந்த ரெண்டு பிளான்ட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நைட்டு தான் ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடியது, முக்கியமாக நைட்டு தான் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு பெட்ரூமில் கூட இதை கொண்டு போய் உள்ளே வச்சுக்குவாங்க, ஏன்னா ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரி, இந்த பிளான்ட்டை எப்படி வளர்க்குறது என்ன வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ மண் கலவை கலக்கணும் அப்படின்னா செம்மண் ஒரு பங்கும் மணல் ஒரு பங்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஒரு பங்கு மூணையும் சமப்பங்காக கலந்து அது மாதிரி வச்சாலே இது போதுமானது. இதுக்கு வந்து ரொம்ப வெயில் படக்கூடாது, நார்மலாக ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை எனக்கு கொஞ்சம் சன்லைட்டே ரொம்ப கம்மியான உள்ள இடத்துல நான் ஒரு பிளான்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டை தாங்க சூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஆக்சிஜனும் நல்லா கிடைக்கக்கூடியது. இப்போ நான் முதல்ல இதை நான் வச்சப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டு தான் வச்சேன். இதோட பஞ்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பஞ்சு எவ்வளோ பெருசு எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுவே தனித்தனியாக நிறைய பஞ்சு இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். வைக்கிறப்பே நம்ம சூஸ் பண்ணுறப்பே கொஞ்சம் ஒரு பெரிய தொட்டியாக பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இதோட பஞ்சு நிறையா வந்துடும். இந்த பஞ்சு நிறையா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம தனியாக பிரித்து கூட ஒவ்வொரு தனி தொட்டிக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள் டார்க் க்ரீனு ஒரு பஞ்சு வச்சது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இது மாதிரி நிறைய பஞ்சு இருக்குது. இப்போ எப்படி வந்து இதை பிரித்து ஒவ்வொரு தொட்டிலையும் வைக்கிறோம், ஏன் இதை பிரித்து வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம ஒவ்வொன்றா வச்சது வந்து அது வந்து நிறைய பஞ்சாக வந்துடும் வந்துடுறது. இப்போ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மண் பகுதி இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணுங்க. கீழே உள்ள தண்டு பகுதி உடையாத மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு வர்றது, இப்போ ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இதை எப்படி பஞ்சாக பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கட்டில் சானிடைசர் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதில் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பகுதி இருக்குது, இந்த ரெண்டு பகுதியில் எந்த பகுதியை நம்ம பார்த்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் காமிக்க போகிறேன். இந்த இடத்துல இந்த சென்டரா உள்ள இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணாலே போதுமானது. இப்போ பாருங்க இது ரெண்டு பகுதியா வந்துருச்சு. இந்த ரெண்டு பகுதியா வரப்ப இந்த கிழங்கு பகுதி வந்து அப்படியே சேஃபா தான் இருக்குது, அதனால இதை நம்ம தனியா எடுத்து வரப்ப இது நல்லா குரோத் ஆயிரும். திரும்ப அடுத்தாப்புல இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது தனி பகுதியா வந்துருச்சு, இதோட கிழங்கு பகுதியும் அப்படியே இதோட இருக்குது, அதனால இது வீணாகாது, இதையும் தனித்தனியா இப்ப எடுத்து வைக்கலாம். இப்ப அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூஸ் பாட்டில் ஹோல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிட்டு இப்போ இந்த ஹோல்ஸில் என்ன பண்ணணும் நம்ம ஒரு நெட்டை வச்சு முதல்ல நெட்டை வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இந்த மண் கலவை கலந்தது செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஒரு பங்கு மூணு கலந்த கலவையை இதில் வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து அகராமல் இதில் பார்த்து போட்டுக்கணும் போடுறது, அந்த நெட்டு வந்து மூவ் ஆயிடக்கூடாது. இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம வைக்கிறப்ப நல்ல சென்டர் பகுதியாக பார்த்து இப்படி சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஃபெர்டிலைசரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம வந்து இந்த மண்ணை வந்து போட போகிறோம். இப்போ நம்ம பாட்டில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து இரவு நேரத்தில் கூட பெட்டில் கொண்டு போய் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இரவு நேரத்தில் தான் இது ஆக்சிஜன் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க, அதனால் இரவு நேரத்தில் கூட கொண்டு போய் பெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் நமக்கு டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல திரும்ப கொண்டு போய் வெளியே மறந்துடாமல் வைக்கணும், ஏன்னா தொடர்ந்து பெட்ரூம்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி இறக்க ஆரம்பிச்சிடும்.